ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பை 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். எடுத்த உடனேயே தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. 1 தடவை தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் சேர்க்கறதுக்காக மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரகரப்பாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, கையில் எடுத்து வடை தட்டுற அளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். அரைச்ச மாவை 1 மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்ச ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற 1 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வடை தட்டிக்கலாம். கையிலையும் தட்டிக்கலாம், நம்ம இலையிலையும் தட்டிக்கலாம். சூடாக இருக்கிற எண்ணெயில் 1 பை 1 சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 பக்கம் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை எடுத்துடலாம். டேஸ்டியான மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.